திருச்சியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர்கள் அவர்கள்ட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? சுதா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? சென்னை அம்பத்தூர்லேருந்து வரோம். சரிங்கம்மா. ஓங்காரகுடிலுக்கு முதல் முதல்ல நீங்கள் எப்படி வந்தீங்கம்மா? ஃபஸ்ட்டு ஜெயராஜ் சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு 2011 சார் வந்திருந்தாங்க. அது முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. 2012 தான் நான் முதல்ல பூஜை பண்ண ஆரம்பித்தேன். ஜூலை ஆகஸ்ட்டு சரியாக டேட் தெரியல, ஜூலை ஆகஸ்ட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2013 தான் முத முறையாக பௌர்ணமி ஐயாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தர தின விழாக்கு இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இங்கே இருக்கிற அன்னதான் இங்கே நடக்கிற அன்னதானமாக இருக்கட்டும், இல்லை ஐயா தரிசனம் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுச்சு இங்கே வந்தப்போ? முதல்ல அதை சார் சொல்லி பூஜை பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்பவுமே உடம்பு முடியாமல் இருக்கும். ஒரு குழந்தையிலருந்தே வந்து 20 வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் ஊசி மருந்து மாத்திரை அந்த மாதிரியே இருக்கும். சரி என்னடா இது, ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் நம்பலை. ஏதோ பூஜை பண்ணுன்னு சொல்கிறாங்க, எதுவும் நான் சரியாக காதில் கூட வாங்கிக்கல. சைவத்தை கடைப்பிடிக்க சொன்னாங்க, அதுவும் பண்ணலை நான். அதுக்கப்புறம் சரி பண்ணி பார்ப்போமே, நமக்கு தான் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், சரி ஏதோ ஒன்று பண்ணுமேன்ட்டு காலையில் 4 எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 6 அந்த 2012 இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் மருந்து ஊசி மருந்து மாத்திரை அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இருக்குது. அதுலேருந்து தொடர்ந்து பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அது இல்லாமல் வீட்லேயும் சொன்னேன். அப்போ ஆரம்பத்தில் வந்து பொம்பளை பிள்ளை அப்படின்றதுனால வந்து அம்மா அப்பா நீ வந்து சைவத்தை கடைப்பிடிக்கணும், வேறு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போனால் வந்து அங்கே நான்வெஜ் தானே சாப்பிடுவாங்க, அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நீ சைவமாக இருந்தால் வந்து எப்படி வந்து இதை வந்து நீ ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதுனாலலாம் ரொம்ப திட்டினாங்க, பிரச்சனைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆசான் திருவடியை வணங்கி பூஜை பண்ணேன். அப்பாவுக்கு வந்து 2013 வந்து உடம்பு முடியாமல் போச்சு. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, சரி அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்றதுனால அம்மாவும் விட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அப்பாவும் விட்டார். அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். அதாவது லிவர் ப்ராப்ளம் வந்து ரத்த ரத்தமாக வாமிட் எடுத்து கிட்டத்தட்ட 2014-15 வந்து புழை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு நிலமையில் வந்து ஆசான் தான் காப்பாற்றினாங்க. 2015 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ப்ளட் வாமிட் எடுத்துட்டாங்க, மோஷனில் ப்ளட்டு. அவங்கள காப்பாற்ற முடியுமா அப்படின்றது வந்து டவுட், அந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நாங்கள் நிறைய செலவுலாம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னும் அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் செலவு அதிகமாகும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஆசானுக்கு வந்து அம்மா வந்து ஜெயராஜ் சார் தான் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி மருத்துவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, எந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களோ ஆசான்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவங்களே வந்து இதில் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், இது உள்ள அந்த டியூப் மாதிரி விட்டு அது மூலயமாவே சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி 30ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதமே 9 வந்து திருச்சியில் வந்து கலைஞர் அரங்கத்தில் வந்து இது நடந்தது, விளக்கு பூஜை நடந்துச்சு, பூஜை நடந்துச்சு. அந்த பூஜையில் வந்து அப்பா கலந்துக்கிட்டாங்க. ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு வந்தோம். மற்றவங்களாம் சொன்னாங்க, என்னடா இப்படி உடம்பு முடியாமல் இருக்குங்க, அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப பிழைப்புமா இருப்புமா இல்லையா அப்படின்ற நிலமையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம், இவரை போயிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்களே அப்படிலாம் சொன்னாங்க. அம்மா வந்து அதை பற்றிலாம் இல்லை, ஆசான் தான் காப்பாற்றினாங்க, ஆசான் பார்த்துப்பாங்க, இந்த பூஜைக்கு நாங்கள் போய் தொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வந்து தொண்டு செஞ்சுட்டு வந்தோம் நாங்கள். ரொம்ப சிறப்புமா, இப்படிலாம் ஒரு அற்புதம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இங்கே வந்தப்போ வந்து ஐயா ஒரு கடவுள் அப்படிங்கிறத உணர முடிஞ்சிச்சிங்களா? ஐயா வந்து ஒரு கண்டிப்பாக முதல்ல வந்து நான் பூஜை பண்ணி உணர்ந்ததுனால தான் இங்கே குடிலுக்கே வந்தேன். அவங்க பூஜை பண்ண ஆரம்பித்த உடனே நிறைய மாற்றம் வந்து எனக்குள்ளே நிகழ்ந்துச்சு. எப்பவுமே வந்து சளி பிடிக்கும், நெஞ்சு வலி, வயிறு வலின்ட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்னு செலவாகவே இருந்தது. போய் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத சூழ்நிலை ஏற்படவே வந்து நான் ஆசனை முழுமையாக நம்பினேன். யார் அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி, தாய் தந்தையாக இருந்து காப்பாற்றுறது ஆசான் தான். ஏன்னா சிறு வயதுலேருந்தே நிறைய இடத்துல வந்து காப்பாற்றிருக்காங்க, பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே காப்பாற்றிருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிறுதெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபட்டால் வந்து எனக்கு பிரச்சனை வரும். அதாவது சிறுதெய்வ கோவில்களுக்கு போனால் வந்து உடம்பு முடியாமல் போகும்.
அம்மன் கோவில்களுக்கு இந்த மாதிரி ஆடு கோழி வெட்டுற கோவிலுக்குலாம் போனால் பிரச்சனை வரும். இதே வந்து பழனி முருகன் கோவிலுக்கு அந்த மாதிரி கோவிலுக்கு போனால் உடம்பு முடியாத சூழ்நிலையில் கூட சரி செஞ்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் டென்த்து படிக்கும் போது நான் நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன், நீங்கள் வாங்கி தான் கொடுத்து ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லி சண்டை போட்டு சாப்பிட்ருக்கேன். கரெக்டாக வந்து பழனியில் வந்து அங்கே ஒரு ரூம் எடுத்திருக்கும் நான் சாப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து உடம்பு முடியாமல் ஃபீவர் வந்து வா நான் வரலம்மா எனக்கு உடம்பு முடியல நான் மேலே மலைக்கெலாம் நான் வரமாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உடம்பு முடியாமல் போயிட்டு வாமிட் வந்துட்டு அந்த சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் உடம்பு கிளியர் ஆகி நான் பழனி அங்கே முருகர் கோயிலுக்கு மேலே போயிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய அற்புதம் வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆசான ஆசையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பூஜை பண்ணதுக்கப்புறமும் எங்கள் வீட்டில் நிறைய அற்புதம் நடந்திருக்கு. சரிங்க அக்கா, இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உடல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு மன ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுக்கா இந்த பூஜை செய்ய செய்ய உங்களுக்கு என்ன தோணுச்சு செய்கிறப்ப? அதாவது சைவத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது வந்து ஆசான்னு சொல்லுவாங்க, தினமும் ஞானிகள் வழிபாடு செய்ய சொல்லுவாங்க, அதே மாதிரி அன்னதானம் செய்ய சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படின்னுவாங்க. அதே நிறைய பிரச்சனை வந்தது. இப்போ கல்யாணம் அப்படின்னு வந்து வீட்டில் பேசும்போது அசைவம் சாப்பிட்ற குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம இனிமேல் பூஜை பண்ணாமல் போயிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் வந்து இதை வந்து ஆசான் திருவடியில் தான் வச்சேன், எனக்கு தெரியல தாயோ உங்கள் திருவடியில் நான் சமர்ப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது தான் வந்து ஆசான் வந்து எங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இவங்களை வந்து உணர்த்தினாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ப முடியாது, உணர்த்தினாங்கன்னா அப்படின்னு அர்த்தம், உணர்த்துறதுனா என்ன அப்படின்றது தெரியாது, இது என்ன லவ்வா அப்படின்ற மாதிரிலாம் கூட சிலருக்கெலாம் தோணும். அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது, முழுக்க முழுக்க ஆசான் உணர்த்தினது, அது உணர்வு ரீதியாக வந்து புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். அது சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது உணர்த்துறதுனா அப்படின்னா என்ன ஏன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிரச்சனைலாம் எழுந்தது. அதுக்கப்புறமா எனக்கு தெரியல, நான் சொன்னது வந்து சத்தியம், இது உண்மையாக உணர்த்தினாங்க, இதை வந்து ஆசான்கிட்டயே போய் கேட்கணும் அப்படின்னும் போது ஜூலை 17 நினைக்கிற லாஸ்ட் 2018 ஜூலை 17 அங்கே வந்து ஆசான் கிட்டே கேட்கும்போது ஆசான் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 12 ஆசான் முன்னாடி தான் ஆசான் தாலி எடுத்து கொடுத்து திருமணம் நடந்துச்சுங்க. ரொம்ப அதுவும் வந்து சில ஜாதிகளுக்கு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தாலி இருக்கும். அது இங்கே அப்படி வரும்போதுன்னு பார்க்கும்போது ஓங்கார தாலி ஓம் அப்படின்ட்டு, இதில் எந்த ஜாதி இவங்க எந்த பிரிவு எதுவுமே தெரியாது, ஓம் அப்படின்ற வந்து ஓங்கார அந்த இது இருக்கிறதுனால இது ஆசானோட முன்னாடி நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, இப்போ வந்து நீங்க தொண்டுகள் எதுவும் செஞ்சுட்டு வரீங்களா? அன்னதானம் இல்ல அருட்கஞ்சி வழங்குறது இந்த மாதிரி? ஆமா, அருட்கஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். தினமுமே அங்க வந்து இங்கே வந்து அவங்க செய்கிறது வந்து ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க, சின்னதாக ஹோட்டல் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த கல்யாண ஆர்டர்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது செய்யறதே பேசிக்கலாக வந்து இந்த சமையல் சார்ந்ததாக இருக்கிறதுனால அருட்கஞ்சி வந்து தினமுமே செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மோர்தானம் செஞ்சிட்ருக்கோம். வாரத்தில் ஒரு முறை வந்து 800 பேருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானம் செஞ்சிட்ருந்தோம். இப்போ வந்து இந்த வெயில் காலம் அப்படின்றதுனால மோர் அருட்கஞ்சிலாம் தர்றதுனால அது கொஞ்சம் கம்மி பண்ணி 100-150 பேருக்கு வந்து வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து கோவில்களில் அந்த கோயம்பேடு தேனாம்பேடு பூஜையில் வந்து ஜெயராஜார் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அதுலேயும் வந்து கலந்துக்கிறோம், பூஜை இதை தொண்டெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். சரிங்கக்கா, எந்தெந்த இடத்துங்களில் இந்த தானங்கள்லாம் வழங்கிட்டுருக்கீங்க? இங்கே சென்னை கொரட்டூரில் பண்ணிகிட்ருக்கோம். கொரட்டூரில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாடியில் வந்து மகப்பேறு மருத்துவமனை இருக்குது, அங்கே 52 OT bus stand. அதுக்கப்புறமா வந்து தேனாம்பேட்டு கோயம்பேடு அந்த மாதிரி கோவில்களில் வந்து பூஜைக்கு வந்து அன்னதானம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த தானங்கள்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்கள் மனசுக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்காக இருக்கட்டும் எப்படி இருக்குங்க? அதான் ஆசான் சொல்கிறது என்னென்னா வந்து மனிதனாக பிறக்கிறதே வந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறணும், அப்படி ஒரு வாய்ப்பு வந்து மனுஷனுக்கு இருக்குது. மனுஷனுக்கு ஏன் வந்து ஆறாம் அறிவு மற்ற உயிர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா மனிதர்களுக்கு மனுஷனுக்கு வந்து ஆறாம் அறிவு அப்படின்னு ஒன்று வச்சதுக்கு காரணமே வந்து இனிமேல் மனுஷன் வந்து பிறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆசான் குறிப்பிடுறாங்க. அப்போ ஆரம்பத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மனுஷங்களுக்கு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னும் போது ஆரம்பத்தில் சொல்லும் போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு என்னமோ சொல்லுது அப்படின்னுன்ற மாதிரி. ஆனால் வந்து மனுஷனாக பிறக்கிறது வந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறத்துக்கு தான், அது வந்து மக்களுக்கு போய் சேரணும் இந்த விஷயம். மரணமில்லா பெருவாழ்வு பெறறோம் இல்லை அப்படின்றது வந்து அடுத்த விஷயம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதாவது வீட்டில் வந்து விபத்து இல்லாமல் ஆக்சிடெண்ட் இல்லாமல் அதான் நோய்வாய்ப்படாமல் மற்றபடி மற்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வாழணும், மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஆசான் திருவடியை வணங்குறது தான் ஒரே வழி அப்படின்றத வந்து உணர்ந்தோம். ரொம்ப நன்றிங்கக்கா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கக்கா.
எல்லாருமே வந்து சைவத்தை கடைப்பிடிங்க, அன்னதானம் செய்யுங்க, ஞானிகள் நாமத்தை தினமும் வழிபடுங்க. ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. தம்பி காப்பானகர் வர்றார் பாடல் சொல்ல. கண்டிப்பாக கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. கப்பான கருவரார் போகநாதர் கண்ணி உலாக தீச சட்டைநாதர் மோப்பான கொங்கனர் பிரமசித்தர் முக்கியமர் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரைக்கல் பரஞ்சலியா கிமேடிக்காட சந்திகேசர் வாப்பான வாழ்த்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. சூப்பர் டாக்கண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி.